ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மார்கழிக்கு எல்லோரும் வீட்லேயும் விதவிதமாக கோலம் போட்டுட்ருப்பீங்க. அதே மாதிரி தான் நாங்களும் போட்டுட்ருந்தோம். பட் இந்த லட்டு வச்சுக்கிட்டு லீவ் நாளில் போடுறது ரொம்ப கஷ்டம். பாதியிலே வந்துட்டு ஒரே படுத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா இன்றைக்கி லீவு லேட். அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே முடிச்சிடலாம் பார்த்தா சீக்கிரமாக வந்துச்சிட்டா, லீவ் நாளில் மட்டும் கரெக்டாக சீக்கிரம் எந்திரிச்சிருவா. ஸோ பாதி கலர் அடிச்சதோடு விட்டுட்டோம். அது ஒழுங்காக அந்த கலர் அடிச்சுட்டு பட்டையாக அப்படி போடலாம் அப்படின்னு நினச்சோம், அது போடவே முடியல. கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து கோலத்துக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் பிளேலிஸ்ட் வச்சுட்டு அம்மா நல்லா சூப்பராக கோலம் போடுவாங்க. ஸோ அந்த கோலம்லாம் போடலாம், உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. சரி பார்ப்போம். சரி, அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு போகலான்னு பார்த்தா அந்த லட்டு என்ன பண்ணால், கொஞ்சமாக அப்படியே விளையாடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விரிச்சு வச்சு என்னமோ பண்ணால், அப்புறம் பார்த்தா அந்த ஹால் ஃபுல்லாக இருக்கிற எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து வச்சுட்டு எந்த க்ளீனும் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. அவளாக வந்து க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12:30 வரைக்கும் அதை அப்படியே வச்சுட்டு இருந்தா. அப்புறம் அதுக்கப்புறம் சரி சமையலுக்கே வந்துட்டோம். அப்போ வந்து அந்த பப்பாளியில் ஒரு ரெசிபி பண்ணலாம், பப்பாளி காய் இல்லைன்னு பார்த்தா அது கட் பண்ணி பார்த்தா பழுத்து போச்சு. ஸோ அந்த கூடி சீக்கிரம் அந்த பப்பாளி காய் ரெசிபி என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பழத்தில் அது செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. நடுவில் அதாவது சமையல் வேலையை அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கி பொன்னாங்க கீரை வச்சு சாம்பார் வச்சுருந்தோம். எங்களுக்கெலாம் அந்த முட்டை ஃப்ரை பிடிக்கும், லட்டுக்கும் பிடிக்கும், பட் அவளுக்கு அந்த கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு அவளுக்கு கத்திரிக்காய் ஃப்ரையும் சேர்த்து பண்ணிட்டோம். கீரை தான் நம்ம குழம்புலேயே போட்டிருக்கோம்ல, தனியாக இன்னொரு தொட்டுக்க பண்ணல. அப்புறம் நம்ம வீட்டில் அந்த தயிர் இருக்குல்ல, கடை தயிர் மாதிரி கெட்டியாக இருக்காதுனா ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம பசும்பாலில் இருந்தனால. ஸோ ரைஸு அப்பளோன்ட்டு அப்படியே அன்றைக்கி சிம்பிளாக முடித்தாச்சு. அதுக்கப்புறம் தோட்டத்தில் தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது என்னென்னு பாருங்கள். இது குழியந்து ஒரு பன்னீர் ரோஸ் வாங்கியிருந்தோம். சரி அதை வந்து நட்டு வைக்க சொல்லலாம்னு அம்மாவுக்கும் தோள்பட்டவரும் எனக்கும் வெட்ட தெரியல. சரி ஹஸ்பண்டை வெட்ட சொன்னால் அவர் பூமிக்கே வலிக்கிற மாதிரி வெட்டிகிட்டு இருந்தார். அப்போ வந்து கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் அந்த சவுண்டோடு உங்களுக்கு வச்சுருக்கேன். எனக்கு அப்போ ஆரம்பரிவு சரியாக வேலை செய்யலை, எவ்வளோ லூஸாக இருந்திருக்கேன். அப்புறமா தான் முடிச்சுட்டு நினச்சி நினச்சி சிரிச்சிட்டு இருந்தோம். டங்கு டங்குன்னு அதில் ஒரு சத்தம் கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாருங்க. கல் இருக்கு, ஏன்னா இரும்பு மாதிரி இருக்கு. ஏ புதையலாக இருக்குமா? ஏய் இது புதையல், ஏ புதையல், ஏ புதையல். அடைச்சே சிங்கமா போச்சு. அதனாலதான் அந்த சவுண்ட் அப்படி வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு வழியா அந்த பப்பி ஷேம்க்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்த பன்னீர் ரோஸ் அப்புறம் இன்னொரு ரோஸையும் நட்டு வச்சிருக்கோம். எப்படி வருதுன்றத ஃபியூச்சர்ல நான் அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து காய்கறி, நான் வெளியில போற வேலை இருந்துச்சு. ஸோ காய்கறி சுத்தமா அன்னைக்கு வீட்லயும் காலி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தாங்க. வெங்காயம் தக்காளி இதுதான் உருளைக்கிழங்கு தான் நிறைய இருந்துச்சு. மற்ற காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். அதுவே வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. விலைவாசியெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலைய ஜாமா காய்கறிலாம் வந்தாலும் லட்டுக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கணுன்றது ரொம்ப பிடிக்கும். எதை எங்கெங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்றது நல்லாவே தெரியும் அவளுக்கு. ஸோ அதை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மினி கார்டனில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் என்னென்னா, இன்னொரு தக்காளி செடியில் வந்து தக்காளி வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த தக்காளி செடி அந்த ரெண்டு காய்க்கு அப்புறம் வச்சதெல்லாம் எதுவுமே இதாகலை. அதேமாதிரி பொன்னாங்கன்னி கீரையும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அகலமாக வச்சு தான் நிறையா வச்சுருந்துருக்கலாம்னு அப்புறம் மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. புதினாவும் நல்லாவே இப்போ துளுத்துருச்சு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த மிளகாய் செடி நாங்கள் வீட்டை சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் வச்சு பார்த்தோம். எல்லாமே முளைக்கும், பட்டு போயிடும், இல்லை எறும்பு வந்து அரிச்சிடும். இப்படியே தான் இருந்துச்சு. பெருசாக வளர்ந்தா கூட காய் வராமல் இருந்துச்சு. இந்த ஒரு செடி மட்டும்தான் சின்னதாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பூ காய் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு. அம்மா சொன்னாங்க வளர்றது முளையிலே தெரியுன்ற மாதிரி இந்த செடியை பார்த்தோன்னே இது முளைக்கும்னு நினச்சி அதேமாதிரியே வந்து காய் பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. நாங்கள் முன்னாடி இந்த வீட்டில் 2 செடி வச்சுருந்தோம். வீட்டுக்கு நாங்கள் வெளியில் கடையில் காயே வாங்கலை. வெச்ச மிளகா ஃபுல்லாக புளி மிளகா போடுறது, கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறது, பக்கத்தில் இருக்க கொடுக்குறது அவ்வளோ காய்ச்சிச்சு. இப்போ கூட அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் இந்த மிளகா செடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் செடி நல்லா ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. இந்த வாட்டி பொங்கலுக்கு நம்ம வீட்லேயே வளைஞ்ச மஞ்சள் தான் நம்ம பானையில் கட்ட போகிறோம். ஸோ சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த கொரோனா அது இது 1008 பிரச்சனை ஓடிட்டுருக்கு. எனக்கு இந்த சேனல் வந்து நல்லா அப்பாவோட ஆசை இது. ஸோ என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய டென்ஷனு, நிறைய வெளி பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. கரியர் ரிலேட்டடாக என் ஹஸ்பண்ட் எனக்கு எல்லாருக்குமே ஏதாவது பண்ணணுன்ற ஒரு இதில்
பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கொரோனா டென்ஷனில் இருக்கும்போது ரொம்ப டார்ச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து ரொம்ப மைண்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்பிக்கையை கொடுக்குது, பாசிட்டிவிட்டி கொடுக்குது. ஸோ அதனால தான் இந்த தோட்டம்லாம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டே இருக்கதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதினா சட்னி ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண போகிறேன். பொதுவாக எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த புதினாவே ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. தேங்காய் சட்னி கெட்டி சட்னியில் போடுவோம், பிரியாணியில் போகிறப்பெல்லாம் சாப்பிடுவாங்க. பட் இதில் வந்து நார்மல் சட்னியில் வச்சோம்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு வாட்டி அரைச்சி செஞ்சு பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. குழந்தைங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா ஹெல்த்தியும் கூட. நான் கெட்டியாகவும் அரைச்சி பண்ணி பார்த்தேன், தண்ணியாகவும் வச்சு பார்த்தேன், இந்த மாதிரி செமிசாலிடாகவும் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதில் செமிசாலிட் மெத்தட் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், கூடிய சீக்கிரம் வரப்போகுது வீடியோ. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வ்ளாக் முடிஞ்சிச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன்.